ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் இரண்டு வரலாறு பகுதியில் பாடம் இரண்டு. பாடத்தின் தலைப்பு மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும். கிமு ஆறாம் நூற்றாண்டு உலக வரலாற்றில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பல்வேறு சமயங்கள் தோன்றிய காலம் அது. அதனால்தான் கிமு ஆறாம் நூற்றாண்டை மையப்படுத்தி வரலாற்று அறிஞர் வில் டூராண்ட் என்பவர் நட்சத்திரங்களின் மலை என அழைக்கிறார். அங்கங்கள் என்றால் என்ன? சமண நூல்கள் அங்கங்கள் என்று அழைக்கப்படுகிறது. உலகத்திலேயே ரொம்ப பழசு, ஆனாலும் இப்போதும் அந்த சமயத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா அது சமண மதம். தீர்த்தங்கரர்கள் என்பதன் பொருள் என்ன? அப்படின்னா பல்வேறு காலகட்டங்களில் மதம் தொடர்பான உண்மைகளை போதித்தவர்கள் ஆவார்கள். முதல் தீர்த்தங்கரர் யார்? ரிஷபர் அல்லது ஆதிநாதர். கடைசி தீர்த்தங்கரர் அதாவது 24வது தீர்த்தங்கரர் மகாவீரர். மகாவீரரோட ஒரிஜினல் நேம் என்னென்னா வர்தமானர். இவர் எங்கே பிறந்திருக்கிறாருன்னா வைசாலிக்கு அருகேயுள்ள குந்த கிராமம், பீகார் மாநிலத்தில் இருக்குது. மகாவீரரோட அப்பா அம்மா பேர் சித்தார்த்தர் திரிசலா. எங்கே இருந்திருக்காருன்னா பீகாரில் பவபுரி அப்படிங்கிற ஒரு இடத்துல இறந்துருக்கிறாரு. சமணம் என்பது எந்த மொழி சொல்? சமணம் என்பது சமஸ்கிருத மொழி சொல். சமணம் என்பதின் பொருள் என்னென்னா தன்னையும் வெளியுலகத்தையும் வெல்வது என்பதாகும். வர்த்தமானர் என்பதன் பொருள் என்ன? செழிப்பு. மகாவீரர் எந்த வயதில் துறவரம் மேற்கொண்டார்? 30வது வயதில். எத்தனை ஆண்டுகால தவத்திற்கு பின்னால் மகாவீரர் ஞான நிலையை அடைந்தார்? அந்த ஞான நிலை கைவல்ய நிலை என்று அழைக்கப்படுகிறது. 12.5 ஆண்டுகள் கழித்து. அதன் பின்னர் 42வது வயதில் முக்தி அடைகிறார். பண்டைய சிரமானிய மரபுகளை ஆய்வு செய்தவர் யார்? மகாவீரர். அந்த சிரமணிய மரபுகளை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் சமண சமயத்திற்கு புதிய கோட்பாடுகளை உருவாக்குகிறார். சமணத்தின் முக்கிய போதனைகள் என்ன? அப்படின்னா இந்த பிரபஞ்சம், இந்த பூமியை உருவாக்கினவர் கடவுள் இல்லை என்று சொல்கிறது. மேலும் பிறப்பு, இறப்பு, மறுபிறப்பு இது போன்ற சுழற்சிகளிலிருந்து வெளிவருவதே சமணத்தின் இறுதியான லட்சியமாகும். ஒரு மனிதர் நல்லா இருக்கிறாரு அல்லனா ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னா அது அவருடைய நலன் அல்லது தரம். அவர் என்ன செய்கிறாரோ அதுவே அவருக்கு திருப்பி கிடைக்கிறது. இதைத்தான் சமணம் கர்மவினை அப்படின்னு சொல்லுது. கர்மவினை கோட்பாட்டை சமண மதம் ஆதரிக்கிறது. திரிரத்தினங்கள் அல்லது மூன்று இரத்தினங்கள் இது வந்து சமண மதத்தில் சொல்கிறாங்க. அது என்னென்னா நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல். சமணத்தின் நடத்தை விதிகள் எத்தனை வகைப்படும்? 5. என்னென்னா அகிம்சை. அகிம்சை அப்படின்னா எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாமல் இருப்பது. 2வது சத்தியம், உண்மை மட்டுமே பேசுதல். 3வது அஸ்தேயம், திருடாமை என்று பொருள். 4வது அபரிக்கிரகம், அப்படின்னா பணம், பொருள், சொத்துக்கள் இதன் மீது ஆசை கொள்ளாது இருத்தல். 5வது பிரம்மச்சாரியம், திருமணம் செய்து கொள்ளாமை. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இந்தியாவில் இன்னைக்கு வரைக்கும் 13,000 நபர்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். திருமணம் செய்து கொள்ளாததை ஆதரிக்கும் சமயம் அப்படின்னா சமண சமயம். ஆகம சித்தாந்தம் அப்படிங்கிற நூலை தொகுத்தவர் யாருன்னா கௌதம சுவாமி. இந்த கௌதம சுவாமி யார் அப்படின்னா
மகாவீரரோட முதன்மையான சீடர்களில் ஒருவர். சமணத்தில் இரண்டு பிரிவு இருக்குது. ஒன்று திகம்பரம், இன்னொன்று ஸ்வேதாம்பரம். திகம்பரர்கள் ஆடை அணியாதவர்கள், ஸ்வேதாம்பரர்கள் அப்படின்னா வெள்ளை ஆடை அணிந்தவர்கள். கம்பளி போன்ற நூல்களை கொண்ட சிறிய துடைப்பம் இது ரஜோகரணா என்று அழைக்கப்படுகிறது. அதுபோன்று பிச்சை பாத்திரம், புத்தகம் இதுக்கெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஸ்வேதாம்பர பிரிவினர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். அடுத்ததாக மதுரையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் கீழக்குயில்குடி அப்படிங்கிற ஊரில் சமணர் மலை அப்படிங்கிற ஒரு மலை இருக்குது. அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, தீர்த்தங்கரர்களின் உருவங்கள், அந்த 24 தீர்த்தங்கரர்களின் உருவங்கள் அந்த மலையில் இருக்குது. இன்றைக்கும் அந்த மலை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அமைப்பால் பாதுகாக்கப்படுகிறது. அதே போல் மதுரையிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் அரிட்டாப்பட்டிங்கிற ஊரில் களிஞ்சமலை அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த களிஞ்சமலையோட சிறப்பு என்னென்னா, சமணத்துறவிகளுக்கான கற்படுக்கைகள், அல்லது இது பாண்டவர் படுக்கை அப்படின்னும் சொல்லப்படுது, அங்கே இருக்குது. அறவோர் பள்ளி அப்படின்னா சமணத்துறவிகள் வாழ்ந்த இடங்கள் என்று மணிமேகலையில் ஒரு குறிப்பு உள்ளது. கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ கவுந்தியடிகள் அப்படிங்கிற ஒரு சமண பெண் அவர்களை ஆசீர்வதித்து அவங்க கூட போய் சில உதவிகள் செஞ்சதாக சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. காஞ்சிபுரம், இதற்கு இன்னொரு பேர் ஜைன காஞ்சி. இங்கே திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற கிராமத்தில் மிக பழமையான 2 சமண கோவில்கள் உள்ளது. இந்த கிராமத்திற்கு இதுக்கு முன்னால் ஜைன காஞ்சி அப்படின்னு அழைச்சிருக்காங்க. ஜைன காஞ்சி, காஞ்சிபுரம், எல்லோரும் ஒன்று தான். அடுத்ததாக புத்தர். புத்தர்னு சொன்ன உடனே முழு பேர் கௌதம புத்தர் அப்படின்னு நாம் ஞாபகத்துக்கு வரும். ஏன் கௌதம அப்படிங்கிற வார்த்தையால் சேர்த்து அழைக்கப்படுறாருன்னா, புத்தரின் தாயார் பெயர் மாயாதேவி அல்லது மகமாயா. இவர் புத்தர் சிறுபயனாக இருக்கும்போதே அவர் தாயை எழுந்து விடுகிறார். அதனால் புத்தரோட சித்தி கௌதமி என்பவரால் புத்தர் வளர்த்து ஆளாக்கப்படுறாரு. அதனால தான் கௌதம புத்தர் என்று சேர்த்து அழைக்கப்படுகிறார். தன்னோட 29வது வயசில் புத்தர் ஒரு 4 துயரம் மிகுந்த சம்பவங்களை நேரில் பார்க்குறாரு. அப்போ தான் யோசிக்கிறாரு, ஆசையே துன்பத்திற்கு காரணம், ஆசையை விட்டால் துன்பத்திலிருந்து விடுபடலாம், ஆசையை ஒழிப்பதற்கு எண்வழி மார்க்கங்கள் உண்டு, இது போன்ற உண்மைகளை அவர் கண்டுபிடிக்கிறார். புத்தரோட இயற்பெயர் சித்தார்த்தா. எங்கே பிறந்தார்னா லும்பினி, இது நேபாளத்தில் உள்ளது. லும்பினிங்கிறது என்ன, அது ஒரு தோட்டம். புத்தரோட அப்பா அம்மா பேர் சுத்தோதனார், அம்மா பேர் மாயாதேவி. புத்தர் எங்கே இறந்திருக்கிறாரு அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்ற குஷி நகரம். புத்தர் தன்னோட 29வது வயசில் அரண்மனையை விட்டு வெளியேறி துறவரம் போகிறாரு. 6 ஆண்டுகள் மனிதன்னா என்ன, வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிற உண்மை தெரியாமல் தேடி அலைகிறாரு. கடைசியில் கயாக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அரச மரத்தடி கீழே உட்காந்து தியானம் பண்ணுறாரு. அப்படி தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது 49வது நாளில் அவர் ஞானம் பெறுகிறாரு. புத்தருக்கு இன்னொரு பேர் சாக்கிய முனி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முனி அப்படிங்கிறது எதுக்காண்டி சொல்கிறாங்கன்னா, சாக்கிய அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பரம்பரையில் வருகிற ஒரு குடும்பம், அந்த மரபு வழி வந்ததனால் இவர் சாக்கிய முனி என்றும் அழைக்கப்படுகிறார். புத்தர் என்பதன் பொருள் என்ன, ஞானம் பெற்றவர்.
புத்தர் தன்னோட முதல் பிரச்சாரத்தை எங்கே ஆரம்பிக்கிறாருனா, சாரநாத்தில் உள்ள மான்கள் நிறைந்த ஒரு பூங்கா தோட்டத்தில் ஆரம்பிக்கிறாரு. அந்த சொற்பொழிவு அதற்கு பெயர் தர்ம சக்கர பிரவர்த்தனா அல்லது தர்ம சக்கரத்தின் பயணம் அப்படின்னு சொல்லப்படுது. புத்தர் நான்கு பேருண்மைகளை சொல்லியிருக்கிறார். வாழ்க்கை துன்பங்கள் துயரங்கள் நிறைந்தது, ஆசையே துன்பத்திற்கு காரணம், ஆசையை துறந்தால் துன்பத் துயரங்களை போக்கிவிடலாம், சரியான பாதையை பின்பற்றினால் ஆசைகளை வென்றுவிடலாம். அதுபோல இந்த நான்கு பேருண்மைகள் மூலமாக எட்டு வழிகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார். அந்த எட்டு வழி: ஒன்று, நல்ல நம்பிக்கை; இரண்டு, நல்ல எண்ணம்; மூன்று, நல்ல பேச்சு; நான்கு, நல்ல செயல்; ஐந்து, நல்ல வாழ்க்கை; ஆறு, நல்ல முயற்சி; ஏழு, நல்ல அறிவு; எட்டு, நல்ல தியானம். இதையெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று புத்தர் சொல்கிறார். புத்தரின் போதனைகள். புத்தரின் போதனைகளை பற்றி எது குறிப்பிடுகிறது? தம்மா அப்படிங்கிறது குறிப்பிடுகிறது. தம்மா என்பது ஒரு சமஸ்கிருத சொல், தர்மா என்பது பிராகிருதம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். புத்தர் தன்னோட கருத்துக்களை பரப்புவதற்கு சங்கம் ஒன்று அமைச்சிருக்கிறாரு. அதில் இருந்த துறவிகள் பிட்சுகள் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் பெண்களை துறவிகளாக சீடர்களாக சேர்த்துக்குள்ள ரொம்ப தயக்கம் காட்டினார். புத்தர் ஒரு வாசகம் ஒன்றை சொல்லியிருக்கிறாரு. அது என்னென்னா, பெண்களை பற்றி. அது என்னென்னா, பெண்களை பார்க்காதே, பார்த்தாலும் பேசாதே, பேசினாலும் கவனமாயிரு. ஒரு நபருடைய துன்பத்துக்கு பெண் வந்து எந்த வகையில் வேண்டுமானாலும் காரணமாக அமையலாம், அதனால் பெண்கள் இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. பின்னாடி தன்னோட தலைமை மாணவன் ஆனந்தா, உத்பாலா இவர்களோடு கலந்து ஆலோசித்து பெண்களையும் தன்னுடைய சங்கத்தில் சேர்த்து கொண்டார். அடுத்ததாக சைத்தியம் அப்படின்னா, இது ஒரு தியானக்கூடம் அல்லது ப்ரேயர் ஹால். விகாரா அப்படிங்கிறது அந்த துறவிகள் வாழ்ந்த இடங்கள் அல்லது அந்த மண்டபம். ஸ்தூபி அப்படின்னா, புத்தர் இறந்த பின்பு அவருடைய பல், முடி, உடல் உறுப்புகள், எஞ்சிய பாகங்கள் இதையெல்லாம் வச்சு ஒரு ஸ்தூபி மாதிரி, ஒரு தூண் மாதிரி கட்டினது ஸ்தூபின்னு சொல்லப்படுது. பௌத்த மதத்தில் இரண்டு பிரிவுகள் இருக்குது. ஒன்று ஹூனயானம். இந்த ஹூனயான அவர்களுக்கு சிறப்பம்சம் என்னென்னா, கடவுளுக்கு உருவம் கிடையாது. புத்தரோட கொள்கைகளை மட்டுமே பின்பற்றுறவங்க. மகாயான பிரிவினர் அதற்கு நேர் ஆப்போசிட்டு. புத்தர் சொன்னர் தான் வாக்கு, புத்தர் தான் கடவுள் அப்படின்னு வழிபட்டிருக்காங்க. மகாயான பிரிவினர் சாஸ்திர சம்பிரதாய சடங்குகளை ரொம்ப கடுமையாக பின்பற்றியிருக்கிறாங்க. ஹூனயான பிரிவினர் பிராகிருத மொழியை பயன்படுத்தியிருக்கிறாங்க. மகாயான பிரிவினர் சமஸ்கிருத மொழியை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஹூனயானம் தேரவாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஹூனயானத்திற்கு மற்றொரு பெயர் தேரவாதம். சரி, ஹூனயானம் எங்கெங்கெல்லாம் பரவியது அப்படின்னா, இலங்கை, பர்மா, தென்கிழக்கு ஆசியா இது போன்ற நாடுகளில் ஹூனயானம் பரவியிருந்தது. சரி, மகாயான எங்கெங்கெல்லாம் பரவியிருக்குதுன்னா, குறிப்பாக மத்திய ஆசிய பகுதி, திபெத், சீனா, ஜப்பான் இது போன்ற நாடுகளில் மகாயான பிரிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அஜந்தா குகை ஓவியம். இது எங்கே இருக்குதுன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவுரங்காபாத் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. புத்தரோட அந்த ஜாதக கதைகள் அதை பற்றி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக சமணத்திற்கும் பௌத்தத்திற்கும் இரண்டு பிரிவினரும் ஏற்றுக்கொண்ட ஒரு கோட்பாடு என்பது கர்மா கோட்பாடு. அதே மாதிரி இரண்டு பிரிவினருமே உயிர் பலிகளை எதிர்த்திருக்கிறாங்க. பௌத்த மதம் பார்த்திங்கன்னா உலகத்தில் உள்ள நிறைய நாடுகளுக்கு பரவி இருந்திருக்குது. அதே நேரம் சமண மதம் இந்தியாவில் மட்டும்தான் இருந்திருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில்
முதலில் சமணம்தான் பரவியிருந்திருக்கிறது, அதற்கு பின்னர் தான் பௌத்தம் வேரூன்றி இருக்கிறது. காஞ்சிபுரத்தை பற்றி விரிவாக கூறும் நூல் மணிமேகலை. காஞ்சிபுரம் வந்து ஒரு பௌத்த மத கல்வி மையம். இங்கு தின்னகர் அப்படிங்கிறவர் ஒரு நல்ல பிலாசபர். இவர் நாலந்தா யூனிவர்சிட்டியில் ஒரு மிகப்பெரிய ஸ்காலராக இருந்திருக்கிறார். அதே நேரம் தர்மபாலர் என்பவரும் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் தான். கிபி 7ஆம் நூற்றாண்டில் யுவாங் சுவாங் காஞ்சிபுரத்துக்கு வராரு. அங்கே வந்து புத்தரோட 100 அடி உயரமுள்ள ஒரு ஸ்தூபியை பார்த்ததாக சொல்கிறாரு. அது யாரால் கட்டப்பட்டிருக்குதுன்னா அசோகர் கட்டியிருக்காரு. அசோகர் கட்டினதா யுவாங் சுவாங் பார்த்ததா சொல்கிறாரு. சமணம் அந்த கருத்துக்கள் எப்படி உருவாக்கப்பட்டதுன்னா 24 தீர்த்தங்கரர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கோட்பாடு தான் சமணம். அவ்வளோதான் இந்த பாடத்தில் வினாக்கள் முடிந்தது. நன்றி, வணக்கம்.